வணக்கம். இது சுயாதீன தொலைக்காட்சியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை ஒழிக்கும் வெற்றியை அர்த்தபூர்வமாக்கும் பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. மேல்மாகாண முதலமைச்சராக பிரசன்ன ரணதுங்க சத்தியப்பிரமாணம். அமைச்சர்களாக உதய கம்மன் பில, நிமா லான்சா, உப்பாலி கொடிக்கார, ஜகத் அங்ககே ஆகியோர் சத்தியப்பிரமாணம். எல்டிடி இயக்கத்துக்கு கனடாவில் இடமில்லை, கனடா வெளியுறவு அமைச்சர் தெரிவிப்பு. வடமுள்ள மக்களை துரித கதையில் மீளக்குடியமர்த்த இந்தியா ஆதரவு. நேபாள பிரதமர் ராஜினாமா. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து பூண்டோடு ஒழித்து வெற்றியை அர்த்தபூர்வமாக்கும் பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேல்மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு மக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கியுள்ளமையினால் கூட்டமைப்பின் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு மேலும் அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். மக்கள் வழங்கிய ஆணைக்கு கௌரவம், அந்த மக்களுக்காக அர்ப்பணிப்பு மிக்க சேவையை வழங்கவும், உங்கள் பிள்ளையை போன்று நாட்டு மக்களை நேசித்து அந்த மக்களுக்காக முடிந்தளவு அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுங்கள். இதுவே நாம் எமக்கு ஆணை வழங்கிய மக்களுக்கு வழங்கும் முறையான கௌரவமாகும். பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழித்து கட்டப்பட்ட தினத்தில் நாட்டில் புதியதொரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபை ஒரு திசையிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் வேறொரு திசையிலும் இருப்பதன் மூலம் எந்தவித பயனும் கிடைக்க மாட்டாது. தாயகத்தின் மீது அன்பு செலுத்துவதாயின் நாம் அனைவரும் எமது தாயகத்தை அபிவிருத்தி செய்ய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும். இதுவே எம் அனைவரின் முன்னிலையில் உள்ள சவால் மிக்க பொறுப்பென்றும் ஜனாதிபதி கூறினார். மேல்மாகாண முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள், ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி செயலத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மேல்மாகாண சபைக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இருந்து 68 உறுப்பினர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மேல்மாகாண சபை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். முதலமைச்சராக பிரசன்ன ரணதுங்க சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். முதலமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக நிதி திட்டமிடல், சட்ட, சமாதானம், காணி, கல்வி, மாகாண நிர்வாகம், மனிதவள மற்றும் தொழில் வாய்ப்பு, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பிரசன்ன ரணதுங்க சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். மேல்மாகாண சபையின் ஏனைய அமைச்சர்களாக உதய கம்மன் பில, நிமா லான்சா, உப்பாலி கொடிக்கார, ஜகத் ஆங்ககே ஆகியோர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். ஜகத் ஆங்ககே சுகாதார, சுதேச வைத்திய, சமூக நலநோம்பு, மகளிர் விவகார, சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். மேல்மாகாண சபையின் போக்குவரத்து, விளையாட்டு, இளைஞர் விவகார, கலாசார, கலை மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி, உணவு வழங்கல், விநியோக, கிராம அபிவிருத்தி அமைச்சராக உப்பாலி கொடிக்கார சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். வீதி அபிவிருத்தி, மின்சார, வீடமைப்பு, நிர்மாணத்துறை, கடற்சொழில், சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சராக நிமா லான்சா சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். உதய கம்மன்பில மேல்மாகாண விவசாய, கமநல, வீதி, கால்நடை அபிவிருத்தி, கைத்தொழில், சுற்றாடல் அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். மேல்மாகாண சபையின் முதலாவது கூட்டம் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. மாகாண சபையின் தவிசாளர், ஆளும் தரப்பின் பிரதம குரலா, சபை முதல்வர் ஆகிய பதவிகளுக்கு அன்றைய தினம் உறுப்பினர்கள் நியமனம் பெற உள்ளனர். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இதற்கு பெயர்களை பிரேரித்துள்ளார். கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்கிய ஆணை மூலம் இந்த நாட்டிலிருந்து பிரிவினைவாதத்தை ஒழித்துக்கட்ட அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களை மக்கள் அங்கீகரித்துள்ளனர் என்று தெரிவித்தார். இதேபோன்று நாட்டின் அபிவிருத்தியின் போது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் கூறினாா்.
சர்வ மத தலைவர்கள் பிரதமர் ரத்னசிறி விக்ரமநாயக்க, ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, அமைச்சர்கள் உட்பட சுதந்திர கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். மேல் மாகாண முதலமைச்சராக பிரசன்ன ரணதுங்க இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இது அவர் தொடர்பான கண்ணோட்டம். பிரசன்ன ரணதுங்க கம்பகா மாவட்டத்தில் மாத்திரமன்றி மேல் மாகாணத்திலேயே கூடுதலான விருப்பு வாக்குகளை பெற்ற அமைச்சகராவார். 1986 ஆண்டு அரசியலில் பிரவேசித்த அவர் முதல் தடவையாக மாகாண சபைக்கு பிரவேசித்தார். 1993 ஆண்டு மேல் மாகாண சபை தேர்தலிலும் வெற்றியீட்டினார். மாகாண போக்குவரத்து, நெடுஞ்சாலை, வீடமைப்பு, நகர திட்டமிடல், மின்சாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் அவர் பதவி வகித்தார். கடந்த மாகாண சபையில் அவர் சுகாதார அமைச்சராக கடமையாற்றினார். மர்தானே அசோக கல்லூரி மற்றும் கொழும்பு ஆனந்தா கல்லூரியின் பழைய மாணவரான பிரசன்ன ரணதுங்கவுக்கு 42 வயதாகும். முன்னாள் பிரபல அரசியல்வாதியான ரஜி ரணதுங்கவின் புதல்வரான பிரசன்ன ரணதுங்க பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்கவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்ஜிடி இயக்கத்துக்கு நமது நாட்டில் எந்தவித இடமும் இல்லை என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. அரசின் அழைப்பின் பேரில் இலங்கைக்கு விஜயம் செய்த கனடா வெளிவிவகார அபிவிருத்தி அமைச்சர் பெவலி ஜி ஓஜா அமைச்சர் ரோஹித்த போகல்லாகமவை சந்தித்ததைத் தொடர்ந்து இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு தெரிவித்தார். எல்டிடி இயக்கம் கனடாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு தடை செய்யப்பட்டுள்ள ஒரு இயக்கத்துக்கு உதவி வழங்குவது அல்லது அதற்காக குரல் கொடுப்பது கனடாவில் சட்ட விரோத செயல்பாடாகும். இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையில் நீண்டகால உறவு உள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவையான சகல உதவிகளையும் வழங்க கனடா அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர் ரோஹித்த போகலாகம இங்கு கருத்து தெரிவிக்கையில், கடந்த 60 வருட காலமாக கனடா இலங்கைக்கு பல துறைகளில் உதவிகளை மேற்கொண்டு வந்ததாக தெரிவித்தார். பயங்கரவாதத்தை தோற்கடித்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலைத்திட்டங்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பிவரும் மக்களை மீளக்குடி அமர்த்துவது தொடர்பாக கனடா வெளியுறவு அமைச்சர் அறிவுறுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் போகல்லாகம தெரிவித்தார். இடம்பெயர்ந்த மக்களுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் நிவாரணங்கள் தொடர்பாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். வடவுல மக்களை துரித கதியில் மீளக்குடியமர்த்த இந்தியா உதவி வழங்க முன்வந்துள்ளது. புதைக்கப்பட்டுள்ள நிலக்கண்ணிகளை துரித கதையில் அகற்ற இந்தியாவிலிருந்து விசேட குழு இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடி உதய நாணயக்கார தெரிவித்தார். நிலக்கண்டிகளை அகற்ற பல நாடுகள் உதவி வழங்க முன்வந்துள்ளன. பல நாடுகளில் உள்ள அமைப்புகள் இது தொடர்பாக உதவி வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளன. இவ்வாறான நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விசேடமாக ஐக்கிய அமெரிக்கா, டென்மார்க், இந்தியா போன்ற நாடுகள் உதவி வழங்க முன்வந்துள்ளன. இந்த நாடுகளின் அமைப்புகளை பதிவு செய்து புதைக்கப்பட்டுள்ள நிலக்கண்டிகளை அகற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் ஏற்கனவே மக்களை குடியமர்த்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் துரித கதியில் நிலக்கண்ணிகளை அகற்றி மக்களை குடியமர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடி உதய நாணயக்கார தெரிவித்தார். நீடித்த நிரந்தர தீர்வை எட்டும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டங்களுக்கு நோர்வே முழுமையான ஆதரவை வழங்கும் என்று இலங்கைக்கான நோர்வே தூதுவர் ட்ரோ ஹெட்ரோம் தெரிவித்துள்ளார். உலகின் மிக பயங்கர இயக்கமான எல்டிடி இயக்கம் அழிந்து வரும் நிலையில் அவர்களுக்கு எந்தவித அழுத்தங்களையும் விடுக்க முடியாது என ட்ரோ ஹெட்ரோம் கூறியுள்ளார். சகல மக்களினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வு ஒன்றை வகுக்க வேண்டியது இலங்கை மக்கள் என்றும் அவர் கூறினார். யுத்த சூனிய வலயத்தில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களை எல்டிடி இயக்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் நோர்வே தூதுவர் வலியுறுத்தினார். யுத்த சூனிய வலயத்திலிருந்து அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தரும் மக்களுக்கு தொடர்ந்தும் தேவையான உதவிகளை வழங்க தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த மக்களை பாதுகாக்க மற்றும் மீள்குடியமர்த்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலைத்திட்டங்களுக்கு நோர்வே உட்பட பல நாடுகள் உதவி வழங்க தயாராக இருப்பதாகவும் நோர்வே தூதுவர் வலியுறுத்தினார். பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ள மக்களுக்கு உயரிய வாழ்க்கை தரத்தை பெற்றுத் தருவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன்று கொழும்பில் இடம்பெற்ற சர்வதேச உதவி வழங்கும் மாநாட்டில் உரையாற்றும் போதே அமைச்சர் மஹிந்த சமர்சிங்கை இவ்வாறு வலியுறுத்தினார். வடவுல மக்களின் நலம்புரி நடவடிக்கைகளுக்காக உதவிகளை பெற்றுக் கொள்வதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உதவியாக பெற்றுக் கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது.
இந்த மக்களுக்கான நலம்புரி பணிகள் வெற்றிகரமாக இடம்பெறுவதாகவும் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க சுட்டிக்காட்டினார். உணவு, குடிநீர், சுகாதாரம் மற்றும் ஏனைய வசதிகள் தொடர்பாக இந்த மாநாட்டின் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சாபனத்தின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி நீல் பூனே உள்ளிட்ட பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனா்.